நாடு முழுவதும் 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 89 தொகுதிகளில் வெள்ளிக்கிழமை இரண்டாம் கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. இவற்றில் மணிப்பூர், ராஜஸ்தான், திரிபுரா மாநிலங்களில் இது இரண்டாம் மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கடந்த ஏப்ரல் 19 தேதி 102 தொகுதிகளுக்கு நடந்த முதல்கட்ட தேர்தலில் 65.5% வாக்குகள் பதிவாகியிருந்தது. இரண்டாம் கட்ட தேர்தலில் முக்கிய வேட்பாளராக கேரள மாநிலம் வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆனிராஜாவையும் பாஜக மாநில தலைவர் கே சுரேந்திராவையும் களமிறக்கியுள்ளது. காங்கிரஸ் எம்பி சசி தரூர் திருவனந்தபுரம் தொகுதியில் பாஜகவின் ராஜீவ் சந்திரசேகரை எதிர்கொள்கிறார். இவர்களைத் தவிர மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, ஹேமா மாலினி, கஜேந்திர சிங் செகாவத் ஆகியோர் களத்தில் உள்ளனர். தேர்தல் பறக்கும் படையினரால் கைப்பற்றப்பட்ட ₹4 கோடி பணத்துக்கும் எனக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. கைதானவர்கள் 3 பேர் மட்டுமல்ல, இதில் தொடர்புடைய நிறைய பேர் எனக்கு தெரிந்தவர்கள், எனது சொந்தக்காரர்கள் தான் என்று பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதனிடையே ₹4 கோடி கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நெல்லை பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் 2வது சம்மன் அனுப்பியுள்ளனர். முதல் சம்மனுக்கு ஆஜராகாத நிலையில் 2வது சம்மனை நயினார் நாகேந்திரனிடமே போலீசார் ஒப்படைத்துள்ளனர். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கின் மீதான தீர்ப்பை ஏப்ரல் 30 தேதிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை தகுதி நீக்கம் செய்ய கோரிய மனு மீது 1 வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. மக்களவை தேர்தலின் போது மாணிக்கம் தாகூர் தரப்பு பணப்பட்டுவாடா செய்ததாக மதுரையைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி சசிகுமார் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட சர்ச்சைக்குரிய யூடியூபர் மணிஷ் காஷ்யப் பாஜகவில் இணைந்தார். மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் பாஜகவில் இணைந்த பின் பேசிய மணிஷ் காஷ்யப், இனி தேசியத்துக்கு எதிரானவர்களுக்கும் சனாதனத்தை அவதூறு செய்பவர்களுக்கும் எதிராக எனது போராட்டங்கள் அமையும் என்று கூறியிருக்கிறார். தேர்தல் விதிமுறைகளை மீறிய புகாரில் பிரதமர் மோடி, ராகுல் காந்தி ஆகியோர் விளக்கமளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக பிரதமர் மோடி ராஜஸ்தானில் பேசியது தொடர்பாக காங்கிரசும், நாட்டில் வறுமை அதிகரிப்பு குறித்து ராகுல் காந்தி தவறான குற்றை கூறி வருவதாக பாஜகவும் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தன. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து உங்களிடம் நேரில் விளக்க தயாராக உள்ளேன். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் பலன் பெறும் வகையில் பல்வேறு திட்டங்கள் உள்ளன. இதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை வைத்து பிரிவினையை ஏற்படுத்துவது உங்கள் வழக்கமாகிவிட்டது. இவ்வாறு பேசுவது நீங்கள் வகிக்கும் பதவியின் மாண்பை குறைக்கும் வகையில் உள்ளது என கூறி பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார். 26,000 ஆசிரியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாஜக, மார்க்சிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களிடமிருந்து ஒரு ஓட்டு கூட வராது. நீதிமன்றத்தை விலைக்கு பாஜக வாங்கியுள்ளது. உச்சநீதிமன்றத்தை அல்ல, உயர்நீதிமன்றத்தை விலைக்கு வாங்கியுள்ளது. ஆசிரியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் இருந்து நீதி கிடைக்கும் என்று நம்புகிறேன். சிபிஐ, என்ஐஏ மற்றும் பிஎஸ்எஃப் உள்ளிட்டவற்றை பாஜக விலைக்கு வாங்கியுள்ளது என மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி பேசியுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திபாங் பள்ளத்தாக்கில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக வியாழக்கிழமை கடும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் நெடுஞ்சாலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள ரஃபா நகரில் தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேல் ஆயத்தமாகி வரும் சூழலில் இது மனிதாபிமான அளவில் பேரழிவை ஏற்படுத்தும் என சர்வதேச சமூகங்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றன. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இஸ்ரேல் ரஃபாவில் உள்ள ஹமாஸ் பதுங்கிடங்களை ஒட்டிய பகுதிகளில் இருந்து பாலஸ்தீனர்களை அப்புறப்படுத்தும் பணியை ஆரம்பிக்க ஆயத்தமாகி வருகிறது. இதனிடையே காசா மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலை கண்டித்துள்ள நோபல் பரிசு பெற்ற மலாலா யூசுப்சாய் காசாவில் வசிக்கும் பாலஸ்தீனியர்களுக்கான தனது ஆதரவில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஹிலாரி கிளிண்டனுடன் இணைந்து தயாரித்த பிராட்வே மியூசிக்கலுக்கு பாகிஸ்தானில் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.